மாணவர்கள் அவரும் போதிக்கு அடிமையாகாதீர்கள். அடிமையானவர்கள் மீண்டதாக சரித்திரம் இல்லை. எனவே உங்களையும் சமூகத்தையும் பாதுகாத்துக் கொள்ளுங்கள். உங்கள் நலன் கருதி கல்வி டிவி டான் தொலைக்காட்சியினுடைய கல்வி சேவையில் இணைந்து கொண்டிருக்கின்ற மாணவர்களுக்கு வணக்கம். இன்று நாங்கள் தரம் 8 பாடப்பரப்பினிலே இருந்து வருகின்ற பசிப்பிணி மறந்து என்ற பாடத்தை நோக்கியிருக்கின்றோம். மாணவர்களே, உணவினுடைய மகத்துவத்தையும் பசி என்ற ஒரு நிலைமை வருகின்ற பொழுது அந்த வேளையிலே உணவளிக்கின்ற தனித்துவ போக்குகளையும் இந்த பசிப்பிணி மறந்து என்ற பாடத்திலே இருந்து நாங்கள் இன்று கற்கிருக்கின்றோம். பசி என்பது ஜீவராசிகளுக்கு குறிப்பாக மானிடருக்கு இயற்கை, அது தீர்க்கப்பட வேண்டும். ஆகவே உணவு கொடுக்கப்பட வேண்டும். பசியும் அதை தீர்க்கும் வழியும் மணிமேகலையில் நன்கு கூறப்பட்டுள்ளன. இது யதார்த்தமான பாடம். நாங்கள் எல்லாம் 10 இருந்து கொண்டிருக்கீங்க பிள்ளைகள். ஒரு பசிப்பிணி மறந்துன்ற பாடம் எந்த அளவு ஆழமான விஷயத்தை சொல்ல போயிருந்து பாருங்க. ஒரு பசிவாதது ஒரு இயல்பான யதார்த்தமான விஷயம். அது மனுஷனுக்கும் வரும், விலங்குக்கும் வரும், பறவைக்கு வரும். குறிப்பாக வந்து மானிடருக்கு அது இருக்க கட்டினாங்க. பசிக்குது பசிக்குது பசிக்குதுண்டு அது ஒரு கட்டுருக்கமாக வச்சுக்கொள்ள இயலாது. பசியோரை இல்லை கடந்தால் கட்டாயம் நாங்கள் என்ன செய்யப்படும், சாப்பிடத்தான் வேணும். அதை மாற்றிக்கிறது இல்லையே. உணவு கொடுக்கப்பட வேண்டும். பசியும் அதை தீர்க்கும் வழியும் மணிமேகலையில் நன்கு கூறப்பட்டுள்ளன. பசி எனும் தீப்பணி எனும் குரல் குறிப்பிட்டுள்ளது உண்மைதான். ஆனால் பசியொரு நோய் என்று சொல்கிறான். பசிப்பிணியை பசியை பிணி என்று அது நோய் திட்டவட்டமாக குறிப்பிட்டுள்ளார் சீத்தலை சாத்தனார். சீத்தலை சாத்தனார் என்று சொல்லுதுன வேர் மணிமேகலையை அதை மேலும் மேலும் வளர்ப்பதை பல கட்டங்களிலே பார்க்கலாம். பசியின் கொடுமையை பல உதாரணங்களை கொண்டு விவரிக்கின்றதை பார்க்கலாம். பசிப்பிணியின் கொடுமையை பற்றி குடிப்பிறப்பு அளிக்கும் விழுப்பம் கொல்லும் பசிப்பிணி என்னும் பாவி என்று சொல்லி ஒரு குடியே அழிக்கும் நம்மளை கொல்லக்கூடியது பசிப்பிணி என்று சொல்கிறான். அது தீர்த்தோர் புகழை நம்மளை நாவினாலே சொல்ல இயலாது. ஒரு பசியில் வார ஒருத்தனுக்கு நீங்கள் உணவு கொடுத்தீங்களாக இருந்தால் அது மிக ஒரு உயர்ந்த புகழ். மந்துணி ஞாலத்து வாழ்வோர்க்கெல்லாம் உண்டி கொடுத்தோர் உயிர் கொடுத்தோரே. நாக்கால் நாங்களை வாயால் சொல்லலா, சாப்பாடு கொடுத்தாக்கள் உயிர் கொடுத்தாக்கள். இன்னொரு வேறு பிள்ளைகள், நீங்கள் வீட்டை யாரும் பசிக்குதுன்னு சொல்லி கேட்டு வந்தால் நீங்கள் உங்களோட சாப்பாடில் ஒரு பிடியாவது கொடுக்க வேணும். அதான் முக்கியம். நீ சொல்கிறான், மண்துணி ஞாலத்து வாழ்வோர்க்கெல்லாம் உண்டி கொடுத்தோர் உயிர் கொடுத்தோரே என்று சாப்பாடு கொடுத்தாக்கள் உயிர் கொடுத்தவர்கள் என்று சொல்கிறான். உணவளித்தவரே உயிரளித்தவர் ஆவார் என்ற மந்திர பாத்திரம் கோமுகியிலிருந்து மணிமேகலை கையிலே கிடைக்கிறது. பெரும் பசியுள்ளவர்கள் முகம் கண்டு அமுது சுரக்க வேண்டும். ஈன்ற சேய் முகம் கண்டு தீம்பால் சுரக்கும் இனிய தாய் முலையை போன்று பசிமுகம் கண்டு இந்த மந்திர பாத்திரத்திலிருந்து உணவு சுரக்க வேண்டும். இதுவே தீவதிலகையின் வேட்கையாகும் என்று சொல்கிறான். பெரும் பசி உள்ளவர்கள் முகத்தை பார்த்தோன்னே இந்த மந்திர அட்சய பாத்திரம்னு சொல்லுவோம், அட்சய பாத்திரத்திலிருந்து உணவு சுரக்க வேண்டும். ஈன்ற சேய் முகம் கண்டு தீம்பால் சுரக்கின்ற இனியதாய் முலை போன்றும். ஒரு பசுவானது தன்னை குட்டியில முகத்தை பார்த்து பசிக்குதுன்னு ஒரு குட்டியில முகத்தை தாய் தாய் பசு பார்க்குது, பசிக்குதுன்னு தாயிட முளையிலேருந்து என்ன செய்யும், பசி ஆத்துறதுக்காக குழந்தைகிட்ட பசி ஆத்துறதுக்காக பால் சுரக்கும். அதுபோலதான் பசி கொண்டவர்கள முகத்தை பார்த்தோன்னே மந்திர பாத்திரத்திலேருந்து என்ன செய்யணும், உணவு சுரக்க வேண்டும். அரவண அடிகள் சொல்லுவார், மக்கள் தேவர் என இரு சாரார்க்கும் ஒத்த முடிவின் ஓர் அறமுறைக்கேன்
பசிப்பிணி தீர்த்தல சொல்றான். மக்கள் தேவர் என்ற இரண்டு வகையானவர்கள் இந்த உலகத்தில் இருக்கலாம். அவர்களுக்கு எல்லாம் பொதுவான அறம் பசி என்று வாரவர்கள பசி என்ன செய்ய வேணும், தீர்க்க வேணும் என்று எடுத்து காட்டுகிறார். பிச்சை எடுத்தல் என்பது தவறில்லை. ஆபுத்திரன் மதுரையிலே மாசற்ற மனைகளிலே பிச்சை எடுத்தான். குருடர், செவிடர், முடவோர், நோயாளர், அனாதைகள் இவர்களை அழைத்து உண்ணச் செய்து மிச்ச உணவைத்தான் உண்டான். இரவில் அந்த பிச்சை பாத்திரத்தை தலைக்கு வைத்து படுத்தான். பின்பு சிந்தாதேவி ஆபுத்திரன் முன்பு தோன்றி பின்வருமாறு கூறினாள். அன்பா எழுந்தரு, இதைக்கொள். இந்த அற்புத திருவோடு நாடு வறண்டாலும் இந்த ஓடு வரலாது. நாடெல்லாம் வறுமை புகுந்தாலும் இந்த ஓடு வறுமையுறாது. இதில் நிறையும் உணவிற்கு குறைவிராது. வாங்குவோர் கைதான் அழுத்து போகும். இது வழங்குதல் அழுக்காது. இது அழியாத்தன்மையுடையது. இது எப்படிப்பட்டது, அழியாத தன்மையுடையது. அன்பா எழுந்திரு, இதை கொள். யாரு சொல்றான், சிந்தாதேவி ஆபுத்திரன் முன்னாலே தோன்றி சொல்லுகிறாள். அன்பா எழுந்திரு, இதை கொள். இது அற்புத திருவோடு நாடு வறண்டாலும் இந்த ஓடு வரலாது. நாடெல்லாம் வறுமை புகுந்தாலும் இந்த ஓடு வறுமையுறாது. இதில் நிறையும் உணவிற்கு குறைவிராது. வாங்குவோர் கைதான் அழுத்து போகும். இது வழங்குதல் அழுக்காது. இது அழியா தன்மையுடையது என்று அமுத சுரபியில் உணவு சுரப்பதற்காக ஒரு பத்திரி பெண்ணிடம் பிச்சை எடுக்க வேண்டும். அவள்தான் ஆதிரை நல்லாள். அமுத சுரபியிலே உணவு சுரப்பதற்காக ஒரு பத்திரி பெண்ணிடம் பிச்சை எடுக்க வேண்டும். அவள்தான் ஆதிரை நல்லாள். ஆதிரை பிச்சையிட்ட சமயம் புனையா ஓவியமாக நின்ற மணிமேகலையிடம் உணவை இட்டு செல்வாள். என்ன, புனையா ஓவியமாக நின்ற மணிமேகலையிடம் உணவை இட்டு செல்வாள். என்ன சொல்றாள், பாரக மடங்களும் பசிப்பணி அருக என ஆதிரையிட்டனல் ஆறுயிர் மறந்து. மணிமேகலையின் அமுத சுரபையில் அப்படியான உண்மை ஒன்று புலப்படும். அதுதான், அள்ளி கொடுத்தால் வெள்ளம் பெருகும். ஆபுத்திரன் தனது பிச்சை சோற்றையும் பங்கு வைத்து உண்கிறான். கலைமகள் தரும் அமுத சுரவிகளை செல்வம் போல வெற்றா நிறைவு. கலை செல்வத்தை கொண்டு அன்புடன் உழைத்து உழைத்த பயனை அறவுணர்வால் பங்கு வைத்து கொண்டால் நாட்டில் வளம் பெருகும். அன்னம் பாலிக்கும், பஞ்சம் இராது. நாட்டு விளைவடையும், துறவு பான்மையும் துய்க்க வேண்டும், ஈந்து உவக்க வேண்டும். மணிமேகலை கலை செல்வி கலையை காசாக்காமல் துறவு பூண்டு அருள்வழி சென்றாள். அவளுக்கு சிந்தாதேவியின் அமுதக்கலையம் கிடைத்தது. அதில் கற்புள்ள மனையறச் செல்வியின் உணவு வந்ததும் அது பொங்கி பிரிகியது. மணிமேகலை தானே உண்ண நினைத்திருந்தால் அப்படி நேர்ந்திருக்காது என ஆசிரியர் மறைமுகமாக நமக்குரைக்கிறார். காய சண்டிகையானவள் யானை தீ எனும் கொடும் பசியால் துன்புறுகிறாள். யாரே, காய சண்டிகையானவள் யானை தீ எனும் கொடும் பசியால் துன்புறுகிறாள். அமுத சுரபியிலிருந்து உணவு பெற்று உண்ட பின்பு அவளுடைய பசி நோய் தீர்ந்தது. அவளுடைய பசி நீண்ட காலம் பீடித்திருந்த நோய் போன்றதாகும். எவ்வளவு மகிழ்ந்திருப்பாள் யோசித்து பாருங்கள். அடுத்து அவளுடைய வாழ்வில் கஷ்டம் ஏற்படுவதற்கு மணிமேகலை பொறுப்பல்ல என்று சொல்றான். அருமையான அழகான வார்த்தைகள். உதயகுமாரனுக்கு பயந்து காய சண்டிகை உருவில் இருந்த மணிமேகலை சிறைச்சாலையில் உணவளித்தாள். சிறைக்காவலர்கள் வியந்து அரசனுக்கு தெரிவித்தனர். பாத்திரத்தின் பெருமையை எடுத்து சொன்னால், தெய்வம் தந்தது திப்பியம் ஆயது, யானை தீ நோய் அரும்பசி கெடுத்தது,
உன்னுடைய மாக்கட்கு உயிர் மறந்து இது 28 தினங்கள் இந்திர விழா நடக்கிறது. மேற்படி விழாவுக்காக முரசரை எடிட் பண்ணுங்க. மேற்படி விழாவுக்காக முரசரைபவன் பல வேண்டுகோளை விடுத்து கடைசியில் இப்படி முடிக்கிறான் பாருங்கள். பசியும் பிணியும் பகையும் நீங்கி வசியும் வளனும் சுரக்கென வாழ்த்தி அணிவிழா அரைந்தனன் அகநகர் மருங்கன். அரசனினுடைய கடமைகள் என்ன என்பதை மணிமேகலை கோடிட்டு காட்டுகிறாள். மூன்று முக்கிய கடமைகளிலே முன்னிற்பது உண்டி கொடுத்தலாகும். எனவே தன் குடிகளின்ற பசியை தீர்க்க வேண்டியது ஒரு மன்னனினுடைய தலையாகிய கடமை என்று எடுத்து காட்டுகிறாள். இது ஒரு மணிமேகலை அருமையாக ஆழமாக சொல்லுகிற விடயம். மணிமேகலை காஞ்சிபுரம் செல்கிறாள். இக்காவியத்திலே புகார் மதுரை வஞ்சியுடன் காஞ்சியையும் ஆசிரியர் கொண்டு வந்திருப்பது கவனிக்கத்தக்கதாகும். அது ஓர் இறுதி அறிவிப்பு, கிளைமேக்ஸ் என்று சொல்லுவாங்க, ஆக அமைகிறது. அங்கு பலருக்கு அன்னமிட்டு விட்டு உலக பற்றிலிருந்து விடுதலை பெறுகிறாள். காஞ்சியில் இந்தியாவில் உள்ள 18 மொழி பேசக்கூடிய மக்களும் வந்து கூடுகின்றனர். மொய்த்த மூவரே பாடை மாக்கள், அவர்களில் பசி நோயுற்றோர் இன்னும் மற்றோர்க்கு உணவு நல்குகிறாள். அது அவர்களுக்கெல்லாம் அருந்தியோர்க்கெல்லாம் ஆறுயிர் மறந்தாய் அவள் உணவு கொடுக்கின்றாள். இந்த கட்டத்தில்தான் ஆசிரியர் அமுத சுரபியின் குணத்தை கச்சிதமாக வர்ணிக்கிறார். பங்கைய பீடிகை பசிப்பிணி மறந்தெனும் அங்கையின் ஏந்திய அமுத சுரபி என்று மணிமேகலையை வழியனுப்புகிறார். அப்போது அவளுக்கு ஒரு பட்டமும் கொடுக்கிறார். அதுதான் பசிப்பிணி தீர்த்த பாவை. இது சீத்தலை கொடுத்த செம்பட் என்று சொல்லுகின்ற உயர்நிலைப்பட்ட பட்டமாக மணிமேகலைக்கு அமைகிறது. எனவே இப்பகுதியிலே பிணி என்ன என்பதையும் அதற்கு மருந்து என்ன என்பதையும் ஆசிரியர் தன் கண்ணோட்டத்திலே அணுகிறார். மாணவர்களே, ஆழமான அருமையான செழுமையான தெளிமை கொண்ட வரிகள். குறிப்பாக நோய் என்பது பசி என்றும் அதனை தீர்க்கின்ற மருந்து உணவு என்றும் ஆழமான வரிகள் ஊடாக எடுத்து எம்புகிறார் சீத்தலை மணிமேகலையிலே. அற்றைய பாத்திரங்களும் அமுத சுரபியும் ஏன் இவர்களுக்கு எல்லாம் கிடைத்தது என்றால் ஆபுத்திரனுக்கு கிடைத்தது, மணிமேகலைக்கு கிடைத்தது. ஏனென்றால் அவர்கள் அவற்றை தனக்கு தனக்கு என்று வைத்திருக்காமல் அதிலே கிடைக்கின்ற பிச்சையை கொண்டு பிறருக்கு வழங்கி கொடுத்து உண்டவர்கள். ஆகவேதான் அவர்களுக்கு அமுத சுரபி கிடைத்தது. அதுதான் அழியாத செல்வமுடையது, பலரினுடைய வாழ்வை வாழ வைத்தது. மணிமேகலை துறவு வாழ்க்கை பூண்டு பலருக்கு அன்னம் படைத்து விருந்து கொடுத்து வந்தாள் அட்சய பாத்திரம் மூலம். ஆகவேதான் பசிப்பிணி தீர்த்த பாவை என்று அவளுக்கு பட்டம் வழங்கிய வரலாறையும் இங்கு எடுத்து காட்டுகிறார் கட்டுரை ஆசிரியர். இங்கு சில அரும்பத விளக்கங்கள் இருக்கிறது, நாங்கள் பார்க்க வேண்டும். ஜீவராசிகள் என்றால் உயிரினங்கள், அதே வேளையிலே பிணி என்றால் தீரா நோய், விழுப்பம் என்றால் மேன்மை, ஞாலம் என்றால் உலகம், சே என்றால் குழந்தை, வேட்கை என்றால் விருப்பம், மாசற்ற என்றால் குற்றமற்ற, அன்னம் என்றால் சோறு, திப்பியம் என்றால் சுவர்க்கம், உண்டு என்றால் உணவு, தீவ திலகை என்றால் அமுத சுரபியை மணிமேகலைக்கு வழங்கிய பெண்தான் தீவ திலகை. பீடிகை என்றால் பீடம், துய்த்தல் என்றால் அனுபவித்தல், அங்கை என்பது உள்ளங்கை. இது மாணவர்களே உங்களுக்கு பகுதி ஒன்றெண்டு பல்தேர்வு வினாக்களாக கூட வரலாம். ஆகவே இது சார்ந்த விடயங்களையும் நாங்கள் பார்க்க வேண்டும். அடுத்தது, பசி தீர்க்கும் வழியை கூறும் காப்பியம் எது?
உங்களுக்கு தெரியும், யானை தீயினம் கொடும் பசியால் துன்பிட்டவர் யார்? அரசனுக்குரிய முக்கியமான கடமையாக மணிமேகலை எதனை கூறுகின்றது? என்ன கடமை? உணவு கொடுத்தல். மணிமேகலைக்கு வழங்கப்பட்ட பட்டம் பசிப்பினை தீர்த்த பாவை. பசிப்பினி எதனை திட்டவட்டமாக குறிப்பிடுவது யார்? பசியை பிணி என திட்டவட்டமாக குறிப்பிடுறது யாரு? சீத்தலை சாத்தனார் என்ற ஆழமான விடைக்குரிய விடைகள் இருக்கிறது. அடுத்ததாக மொழி விருத்தி திறன் செயற்பாடு, உண்டி கொடுத்தோர் உயிர் கொடுத்தோர் என்ற தலைப்பில் ஒரு பேச்சை நிகழ்த்துங்கள் என்று சொல்லியிருக்கிறார்கள். உண்மையிலேயே நீங்கள் முயற்சி செய்யலாம். உண்டி என்பது உணவு கொடுத்தோர், உயிர் கொடுத்தோர், பலருக்கு பலர் உணவு படைத்து பல்வேறுபட்ட உயர்நிலைகளை அடைந்திருக்கிறார்கள். தானத்திலே சிறந்த தானம் அன்னதானம். அந்த அன்னதானம் எப்பொழுது முதன்மையாக கிடைக்க வேண்டுமோ அப்பொழுது கிடைக்க வேண்டும். வயிறு முழுவதும் சாப்பிட்டு நிரம்பிய ஒருவனுக்கு அன்னதானமானது செழுமை தராது, அல்லது வழங்குபவர்களுக்கும் அதிலே இருந்து அருள் கிடைக்காது. பசியிலே துன்புற்று வாடி இருப்பவர்களுக்கு உணவு கொடுத்தால்தான் கடவுளினுடைய அருள் கிடைக்கும் என்பது உண்டு கொடுத்தோர் உயிர் கொடுத்தோர் என்ற தலைப்பினுடைய ஆழமான பேச்சு பொருளாக அமைந்திருக்கிறது. மாணவர்கள் இதனையும் கவனத்திலே கொள்ள வேண்டும். அடுத்ததாக நாங்கள் பார்க்க இருக்கின்ற பகுதி வினை சொற்கள் என்ற பரப்பு பார்க்க இருக்கிறோம். முற்று வினையும் எச்ச வினையும். வினைகளில் நாங்கள் மொத்தமாக இரண்டு வகையான வினைகளை, வினை சொற்கள் என்ற பல வகைகளை பார்த்தோம். இப்பொழுது நாங்கள் முற்று வினை எச்ச வினை என்ற விடயங்களை பார்க்க இருக்கின்றோம். முற்று வினை அல்லது எச்ச வினை, முற்று வினை அல்லது எச்ச வினை என்ற இரண்டு வினைகள் எவ்வாறான பண்புடைமைகளை இருக்கப் போகின்றதை இந்த பகுதியில் இப்பொழுது பார்க்கலாம். முற்று வினை என்றால் முதலாவது பார்த்தோம் என்றால், தங்கை பந்து விளையாடினாள், தம்பி கடிதம் எழுதுகின்றான், நாங்கள் பாடம் படிப்போம். இந்த வாக்கியங்களில் இடம்பெறுகின்ற விளையாடினால், எழுதுகின்றான், படிப்போம் முதலிய சொற்கள் முற்று பெற்ற வினை சொற்கள். ஆகவே இவை முற்று வினை. முற்று வினை என்பது பால் காட்டும் முற்று விகுதிகளை கொண்டுள்ள, அதே வேளையில் முழுமையாக பார்த்தோமென்றால் பால் காட்டும் முற்று விகுதிகளே வினை சொற்களுக்கு முற்றுத்தன்மையை தருகின்றன. அதனால் அத்தகைய விகுதிகள் பெற்ற வினைகள் முற்று வினைகள் அல்லது வினை முற்றுகள் என்று சொல்லுவோம். உதாரணமாக பார்த்தோம்னு சொல்லி சொன்னால், ஒரு செயல்பாடு நிறைவுற்று பால் காட்டுகின்ற விகுதி முறைமையாக முடிவுறுத்தப்பட்டிருந்தால், முற்றப்பட்டிருந்தால், பால் காட்டுறது விளையாடினால் ஆள் அந்த விகுதி நிற்கணும். அது நின்றால் நீ சொல்லப்படுவதன்படி விகுதிகள் முற்று வினைகள் அல்லது வினை முற்றுக்கள்னு சொல்லுவோம். எச்ச வினை என்பது படித்த பின், படித்து இருந்தான், படித்த பெண், பாடிய பறவை என்றெல்லாம் சொல்லுவான். மேற்கூறப்பட்ட வாக்கியங்களில் படித்த, படித்து முதலான சொற்கள் முற்று பெறாது நிற்கின்றன. இவை பால் காட்டும் முற்று விகுதியை கொண்டிருப்பதில்லை. முதலாக பால் காட்டுகிற முற்றில் விகுதி இல்லை. சரி, முதலாவது இவ்வாறு முற்றுப்பெறாது நிற்கும் குறை வினைகளையே எச்ச வினைகள் என்று சொல்லி நாங்கள் பார்ப்போம். இப்போ எச்ச வினைகள் மேலதிகமாக இரண்டு வகையாக பிரிக்கப்படுகிறது. பெயரெச்சம், வினையெச்சம். முற்று வினை, எச்ச வினை என்று பார்த்தோம். இப்பொழுது எச்ச வினை இன்னும் இரு கப்புகளாக பிரிக்கப்படுகிறது. பெயரெச்சம், வினையெச்சம். மாணவர்களுக்கு தெளிவாக இவை புலனாகும் என்று நம்புகிறோம். பெயரெச்சம் என்பது நாங்கள் பார்த்தோமாக இருந்தால் பெயர் சொல்லுண்ட எச்சத்தை தொக்கி வர வேண்டும். உதாரணமாக, ஓடிய மாணவன், ஓடுகின்ற மாணவன், ஓடும் மாணவன். மேற்கூறப்பட்ட வாக்கியங்களிலே ஓடிய, ஓடுகின்ற, ஓடும் முதலான வினை சொற்கள் பொருள் முடிவு பெறுவதற்கு மாணவன் என்ற பெயர் சொல்லை வேண்டி நிற்கின்றது. பெயர் சொல்லை முடிக்கும் சொல்லாய் கொண்ட எச்ச வினை பெயர் எச்சம் என்று சொல்லுவாங்க. என்ன சொல்கிறான்? பெயர் சொல்ல முடிக்கின்ற சொல்லாக கொண்ட எச்ச வினை நாங்கள் பெயர் எச்சம் என்று சொல்லுகிறோம். இதுவும் முடியாத எச்சம்.
எச்சவினை ஓடுகிற யாரு ஓடுகின்றான் ஓடுவான் ஓடினான் என்றால் அது நாங்கள் எச்சுவினையாக சொல்ல மாட்டோம், முடிவுற்ற வினையாகத்தான் நாங்கள் சொல்லுவோம். முன்பகுதியில் பார்த்தோம், குறிப்பாக நாங்கள் முற்று வினையாக தான் பார்த்துருப்போம். எச்சுவினை என்றால் தொக்கி நிற்க வேணும், இது தொக்கி நிற்குது. ஆனால் இந்த மூணு தொக்கி எச்சுவினையாக நிற்கின்ற பொழுது அது முன்னுக்கு பெயர் சொல்லால் அது நிறைவுபடுத்தப்படமாக இருந்தால் அது பெயரச்சம் என்று சொல்லி நாங்கள் அடையாளப்படுத்தலாம். அதே வேளையில் அடுத்தது வந்து படித்த செய்யாத சித்தியடைந்த பழுக்காத மாம்பழம் வரைந்த பேனை சித்தியடைந்த மாணவன் செய்யாத பிழை படித்த புத்தகம். படித்த புத்தகம் படித்த என்றது ஒரு எச்சம், அது எச்ச வினை புத்தகம் என்ற பெயர் சொல்லுதான் முடிவடையதாக இருக்கிறதால நாங்கள் என்ன சொல்லுவோம், பெயரச்சமாக சொன்னோம். அப்போ சித்தியடை பழுக்காத மாம்பழம், மாம்பழம் என்றது ஒரு பெயர், அதுக்கு முன்னுக்கு வந்து பழுக்காத என்ற எச்சம் நிற்குது, அது பெயர் சொல்ல நோக்கி எச்சம் நிறைவுபடுத்தப்படுமாக இருந்தால் பெயரச்சம் என்று சொல்லி நாங்கள் அதை அடையாளப்படுத்துகிறோம். வினை எச்சத்தை வந்து பார்த்தோம்னால் ராமன் படிக்க வேண்டும், ராமன் படித்து முடித்தான், நீ படித்தால் தருவேன், நீ சென்றால் அவன் வரமாட்டான். மேலே குறிப்பிட்ட வாக்கியங்களிலே படிக்க படித்து படித்தால் சென்றால் முதலிய வினை சொற்கள் பொருள் முடிவு பெறுவதற்கு முறையே வேண்டும், முடித்தான், தருவி, வரமாட்டான் போன்ற வினை சொற்களை வேண்டி நிற்கின்றன. வினை சொல்லை முடிக்கும் சொல்லாய் கொண்ட எச்ச வினை வினை எச்சம். முடிக்கும் சொல்லை வினை சொல்லாக கொண்ட எச்ச வினைகளை நாங்கள் வினை எச்சம் என்று சொல்லி வகைப்படுத்துகிறோம். சிறிய மாணவர்களே, குறிப்பாக செய்து செய்ய செய்தால் அமைப்பில் வரும் எச்ச வினைகளை வினை எச்சம்னா சொல்லுவோம். செய்ய வேண்டும், செய்தால் நல்லது, செய்து முடித்தல், இதெல்லாமே வினை சொல்ல முடிக்கும். அது இந்த பண்புல வாரது நாங்கள் இதென்று சொல்லி அறிமுகத்தில் எழுதி கொள்ளலாம். எச்ச வினைகளை எழுதுக, அவரின் வகைகளை குறிப்பிடுது. கம்பர் இயற்றிய நூல் இராமாயணம் எனது பாடலை கேட்டு தம்பி பாடி ஆடினான், பாடி ஆடினான், வந்த மனிதன் மகிழ்ந்து சென்றான், வந்த மனிதன் ஓடிய மான் அம்புபட்டு இறந்தது, ஓடிய மான் பாடும் குயில் மரத்தில் இருந்தது, பாடும் குயில் இறைவனை தொழுது வாழ்த்தினேன், இறைவனை தொழுது வாழ்த்தினேன், தேவர்கள் நலபாகத்தை உண்டு மகிழ்ந்தார்கள், உண்டு மகிழ்ந்தார்கள், பகைவரும் வாழ்த்தும் பண்புடையவன் பாரி, பண்புடையவன் பாரி, கரிய மனிதன் ஓடி போனான், கரிய மனிதன் ஓடி போனான், நானும் முயற்சி செய்து உழைத்தேன். லட்ச வினைகள் எழுத வேணும், அவற்ற வகைகளையும் நாங்கள் குறிப்பிடணும்னு சொல்கிறாங்க. இப்படி கஷ்டம் இல்லை. அடுத்து எதிர்ப்பொருள் சொற்கள் நாங்கள் பார்த்துருப்போம். ஒத்தகத்து சொற்கள் எதிர் சொற்கள்னு பார்த்துருப்போம். எதிர்ப்பொருள் வாக்கம் இகழ் என்பதனுடைய எதிர்ச்சொல் புகழ், எரிதல் அவிதல், ஈதல் ஏற்றல், ஆக்கம் கேடு, காய்தல் உவத்தல், மருள் திருள், தமர் பிறர், சுதேசி விதேசி, நுண்மை பெருமை, பூரணம் அபூரணம், ஆழம் அமிர்தம், ஐயம் துணிப்பு, பாலர் விருத்தர், குணம் குற்றம், ஈதல் ஏற்றல், இது சிறுபிள்ளைகளுக்குரிய நீங்கள் இலகுவாக அறிந்த சொல்லாடல்கள். அதே வேளையிலே கீழே தரப்பட்ட சொற்களுக்கு பொருத்தமான எதிர்கருத்துள்ள சொல்லை அடைப்பு குறிக்குள் இருந்து தெரிவு செய்து அதற்கு கொடுக. நெறி என்றால் எதிர்ப்பால் என்ன, எதிர்ச்சொல் என்ன, அவநெறி, நிந்தி, நிந்தனை, அறநெறி, வழி, இலகுவான விடைகள். மாணவர்கள் இதற்கு பதில்களை செய்துவிட்டு எங்களுக்கு அனுப்பி வைத்தால் நாங்கள் உங்களுடைய பதில்களோடு உரையாட காத்திருக்கின்றோம். உவந்தார் என்றால் மகிழ்ந்தார், உவப்பிலார், உவ்வார், உற்றார். கண்டனம் உடன்பாடு, விமர்சனம் மறுப்பு, பாராட்டு.
கலக்கம் மயக்கம் தெளிவு ஐயம் மறுக்கை சுரர் வீரர் அசுரர் மரவர் தேவர் என இலகுவானது மாணவர்களே நீங்கள் இலகுவாக செய்யக்கூடியதாக அமைந்திருக்கும். காலம் அகாலம் கதி நிரம்பல் இதெல்லாம் எதிர்கருத்து சொற்களை தான் நீங்கள் ஆழமாக தேடி தேடி அணுக வேண்டும். இவ்வாறு அணுகின்ற போதுதான் முழுமையான விடைகளை பெற்றுக்கொள்ளலாம். கூம்புதல் என்றால் வாடல் சோர்தல் விரிதல் ஒடுங்குதல். இது எது சரியான விட என்றே மாணவர்கள் போட வேண்டும். இப்படி துட்டரண்டா பாலர் விருத்தர் சிட்டர் நல்லார் இது இலகுவாக செய்ய வேண்டியது. கீழே தரப்பட்ட தொடரில் தடித்த எழுத்தில் உள்ள சொற்களை பொருத்தமான எதிர்கருத்துள்ள சொற்களை இணைத்து வாக்கியத்தை திருப்பி எழுதுக. விடுதலை பெற்ற சமூகத்தில் ஆண்டான் எதிர்ச்சொல்லும் அங்கலவரும் ஆண்டான் அடிமை என்ற வேறுபாடுகள் காணப்படுவதில்லை. நகர காவலர் தமக்கு தெரிந்த இரகசியத்தை டேஷ் ஆக்கிவிட்டார். என்ன செய்யார், ரகசியத்தை எல்லாருக்கும் தெரிகிறபடி விட்டுட்டார். அதில் சொல்லாடல் என்ன, இதெல்லாம் சின்ன சின்ன விஷயங்கள். நல்லது அடுத்தது நிறைந்ததுதான் சமூகம். நல்லது அதில் என்ன வரணும், கெட்டது. இலங்கையில் இயற்கை துறைமுகம் மட்டுமின்றி செயற்கை துறைமுகமும் மாணவர்கள் நற்குணங்கள் கொண்டவர்களாக இருப்பதே சிறப்பானது. ஆகையால் அவர்கள் தம்மிடமுள்ள தீய குணங்களை நீக்க வேண்டும். இதெல்லாம் சிறிய சிறிய வினாக்கள் மாணவர்களுக்கு தெளிவாக விளங்கும். இது உங்களுடைய பல்தேர்வு வினாக்கள பாரிய தாக்கங்களை எங்களுக்கு பரீட்சையில் ஏற்படுத்தக்கூடியது. ஆகவே மாணவர்கள் இந்த விடயங்களை ஆழமான தெளிவுகள் கொண்டு கருத்தில் கொள்ள வேண்டும். இது தவிர்ந்த பல்வேறுபட்ட ஒத்தகருத்து சொற்கள் எதிர்கருத்து சொற்கள் போன்ற பல்வேறுபட்ட சொற்றொடர்கள் ஆழமாக கையாளப்படுகின்றன. மாணவர்களே, பல்வேறுபட்ட ஒத்தகருத்து சொற்கள் எதிர்கருத்து சொற்கள் அது மாதிரி நாங்கள் பார்க்கின்ற பால்நிலை சொற்கள் வகையீட்டு சொற்கள் என்ற பல்வேறுபட்ட சொற்பொருள் பதங்களை நாங்கள் நோக்க வேண்டும். இவை அனைத்தும் உங்களுடைய பல்தேர்வு வினாக்களிலே பாரிய தாக்கத்தை ஏற்படுத்தக்கூடியது. இலகுவான வினாக்களாகவே இவை கட்டமைக்கப்பட்டிருக்கின்றன. மிக மிக இலகுவாக விடைகளை அணுகக்கூடிய வண்ணம் இவை கட்டமைக்கப்பட்டிருக்கின்றன. மாணவர்களே, எதிர்ச்சொல்லை கொண்டு இலகுவாக நாங்கள் விடைகளை தேடலாம் அல்லது வகையீடு செய்யலாம் அல்லது பயன்படுத்தலாம். இந்த விடைகள் யாவும் எங்களுடைய பரீட்சையை பின்புலமாக கொண்டது. பரீட்சையினுடைய தேவைகளை பரீட்சைகளினுடைய நிலைமைகளை பின்புலமாக கொண்டுதான் நாங்கள் முழுமையாக இந்த பகுதியை நோக்கி இருக்கின்றோம். குறிப்பாக இன்று நாங்கள் கற்ற இந்த பாடமும் சரி இந்த பகுதிகளும் சரி எச்சங்களும் சரி எங்களுக்கு பல இடங்களிலே பல்வேறுபட்ட தேவைகளை உணர்த்தி இருக்கிறது. முற்றுவினை எச்சவினை, எச்சவினைக்கு ரெண்டு வகை, பெயரெச்சம் வினை எச்சம், இதெல்லாம் பரவலாக்கமாக நாங்கள் அறிய வேண்டிய பரப்புகள். சிறிய சிறிய வகைப்பாடுகளாக நாங்கள் அறிந்திருக்கிறோம். பெயரெச்சம் என்று சொல்லி சொன்னால் பெயர் சொல்ல முடிக்கும் சொல்லாக கொண்டு ஒரு வினை தொக்கி நின்றால் அதை நாங்கள் பெயரெச்சம் என்றோம். ஒரு வினை சொல்ல முடிக்கும் சொல்லாக கொண்டு ஒரு நிலைப்பாட ஒரு வினை தொக்கி நின்றால் அதை நாங்கள் வினையச்சம் என்று சொல்கிறோம். அதெல்லாம் நாங்கள் இலகுவான முறையில் பாடமாகி கொண்டு நகர்த்தி கொண்டு செல்லலாம். இதெல்லாம் கடினமான ஒரு விடயம் இல்லை. பால் காட்டுகின்ற விகுதிகள் வந்து முடிவுறுத்தப்பட்டால் அதை நாங்கள் முற்று வினை என்று சொல்கிறோம் அல்லது வினை முற்று என்று சொல்கிறோம். இதெல்லாம் சின்ன சின்ன விஷயங்கள், ஆழமாக நாங்கள் பரவலாக நோக்கக்கூடிய விஷயங்கள். இன்றைக்கு நாங்கள் கற்ற பாடமும் சரி இந்த விடயங்களும் சரி ஆழமாக பசிப்பணி நோயின் உண்மையாகவே நாங்கள் கற்ற இந்த பாடம் மிக முக்கியமானது. பிள்ளைகள் எங்கேயும் உணவிட பெருமை கோயிலில் அன்னதானம் சாப்பிடுவோம் அல்லது நாங்கள் உணவுகளை கூட வீண் பண்ணுற நிலைமைகள்லேயே நாங்கள் இருந்து கொண்டிருக்கோம். இன்றைக்கு சாப்பாட்டு அருமைகள் பெருமைகள் அல்லது சார்ந்த தேவைகளை நாங்கள் முழுமையாக உணர்ந்து கொள்கிறோம் இல்லையே, பசிப்பிணி மறந்து. இன்றைக்கு உலகத்தில் வந்து சாப்பாடு கிடைக்காம பசிப்பிணியில் வாழ்கிறார்கள் பல நிறைய பேர் இருக்காங்க. நாங்கள் என்ன செய்து கொண்டிருக்கோம், இது உண்டு கொண்டிருக்கோம், இவ்வாறு நடந்து கொண்டிருக்கோம் என்று நாங்கள் யோசிக்கிறோம் இல்லையே. உணவுகள் வீணாக்கிறது, உணவுகள் அழிக்கிறது, கிட்டத்தட்ட ஒரு செய்தித்தாள் ஒரு பிரசுரம் பார்க்க கிடைத்தது.
கேறத்தாலே ஒரு 500 கிலோ உணவுகள் வந்து வீணாக்கப்படுகிறதா, ஒரு நாளில் வீணாக்கப்பட்டது ஒரு உணவகத்திலிருந்து தினந்தோறும். இது வந்து கழிவு உணவுகளே 500 கிலோ ஒரு மிகப்பெரிய ஒரு ஒரு உணவு உண்ணுகின்ற ஒரு இடத்தில் என்று சொல்லி சொன்னால், இந்த உலகளாவிய ரீதியிலே பல டோன் உணவுகள் வீணாக்கப்படுது. இந்த உணவு இல்லாமல் கஷ்டப்படுகிற பல சமுதாயம் என்றும் நம்மளிடம் இருந்து கொண்டிருக்கிறது. பிள்ளைகளே, யாராவது உங்களிடம் வந்து உணவு கேட்டால் இல்லை என்று சொல்லாமல் கொடுக்கின்ற மனப்பக்குவம் உடையவர்களாக, உயர்நிலை கொண்டவர்களாக, கொடுத்துதவுகின்றவர்களாக, ஒரு கைவிடி எண்ணமிட்டாலும் அதையும் மனம் நிறைந்து செய்பவர்களாக மாற வேண்டும். அவ்வாறு நீங்கள் மாறுகின்ற போதுதான் இறை ஆசி அருள் என்றும் எங்களுக்கு நிலைத்து கிடைக்கும். நாங்கள் எல்லாம் தமிழர்கள், தமிழர்கள் என்ற உயர் செழுமை கொண்டவர்கள், விருந்தோம்பலிலே சிறந்தவர்கள். யாருக்கு விருந்து கொடுக்க வேண்டும் தெரியுமா? பசிப்பிணியிலே வாடுபவர்களுக்கு விருந்து கொடுக்க வேண்டும். அவ்வாறு நாங்கள் விருந்து கொடுக்கின்ற பொழுதுதான் அந்த விருந்து, அந்த பண்பு, அந்த செழுமை உயர் நெறியை அடையும். மாணவ செல்வங்களே, இன்றைய வகுப்பினுடைய ஆழமான விடயங்களை முழுமையாக ஒட்டுமொத்தமாக நோக்கி இருக்கின்றோம். இந்த வகுப்பினுடைய நேரமானது இனிதே நிறைவடைகின்றது. மற்றொரு வகுப்பினில் இணைந்து கொள்ளலாம். நன்றி. கல்வி டிவியில் புத்தம் புது நிகழ்ச்சிகளை உடனுக்குடன் பார்த்து மகிழ எமது Facebook மற்றும் YouTube பக்கத்தை லைக் செய்யுங்கள்.